Hi friends, nammude pudiyoru video ilekku ellavarkkum swagatham. Innu njan ivide thayyaraakkanittu ponnathu sadhya style parippu payasam aanu. Parippu payasam ishtallathavaru aarundavalla ellavarkkum ishtavulla. Appo namukku valare eluppathil thayyaraakki edukkan pattuna oru reethiyilanu njan kaanikkanittu ponnathu. Appo namukku enginenu thayyaraakkamennu nokkam. Appo idinayittu njan ivide 1/2 glass cheru payar parippu aanu eduthittullathu. Idu kazhugittu unakki eduthittullathaanu. Appo nallavana unangittonnilla kuzhapponnilla. Nammal idu varuthu edukkendathaanu. Now, we have to cut the meat. This is the meat. This is the brown color. Now, we have to cut the meat. 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 அப்ப நம்ம பருப்பு இதே நல்லவண்ணம் തന്നെ வறுத்தெடுத்துட்டுണ്ട് நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆயிட்டுണ്ട് இனி இத வந்து வேவிச்சிட்டு எடுக்காம அப்ப அதனாயிட்ட நான் ஒரு குக்கர்லயே காட்டி ஒரு பருப்பு இட்டு எடுத்துட்டு வேவிச்சிட்டு எடுக்கிறது இனி இதிலக்கு நமக்கு 2 கிளாஸ் மூணாம் பால் வச்சு கொடுக்காம் இந்த ஒரு பருப்பு பாயசம் உண்டாக்கാൻ വേണ്ടിட்டு நான் இவர 1/2 கிளாஸ் பருப்பிலக்கு 2 தேங்காயோட பால் ஆன்ட் எடுத்து வச்சிட்டுள்ளது ஒன்றாம் பாலும் இரண்டாம் பாலும் மூணாம் பாலும் எடுத்து வச்சிட்டுണ്ട് பாதி நமக்கு மூணாம் பாலலான இந்த ஒரு பருப்பு வேவிச்சிட்டு எடுக்கின்றது ஒரு விசில்ல ஆனது வேவிக்கின்றது ஒத்திரி இங்க வெந்து இங்க குழைஞ்சு போவும் வேண்டா சிறிதாயிட்ட ஒன்னு கடிக்கാനും கிட்டணட்ட ஆ ஒரு பருவத்தில் வேணும் நம்ம இது வேவிச்சிட்டு எடுக்கാനായിട്ട് அப்ப இனி இது ஒரு விசில் வரைக்கும் வேவிச்சிட்டு எடுத்துட்டு வரேன் பருப்பு இதே இப்ப ஒரு விசில்ல நானே வேவிச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் கண்டில இது போல வேணும் நம்ம இது வேவிக்கാനായിട്ട് இனி இது நமக்கு ஏது பாத்திரத்திலானோ பாயசம் வைக்கின்றது ஆ ஒரு பாத்திரத்தில இட்டு கொடுக்காம் அப்ப வேவிச்சு வச்சிட்டுள்ள பருப்புக்கதே இந்த ஒரு பாத்திரத்திலேக்கு நான் இட்டு எடுத்துட்டுണ്ട് இனி இதிலக்கு நமக்கு மதுரத்தின அவசியாயிட்டுள்ள சர்க்கரை பானி ஒழிச்சு கொடுக்காம் நான் இവിടെ 400 கிராம் சர்க்கரை கொஞ்சம் வெள்ளம் ഒഴിச்சிட்டு ஊறிக்கியதின ശേഷം அரிச்சு எடுத்துட்டுள்ளதான இதொന്ന് mix செய்து கொடுத்தின ശേഷം நமக்கு இதிலக்கு தேங்காயோட இரண்டாம் பால் ஒழிச்சு கொடுத்துட்டு நல்லாயிட்ட ஒന്ന് தளபிச்சிட்டு எடுக்காம் நான் இവിടെ 1/2 கிளாஸ் இரண்டாம் பாலான இதிலக்கு ஒழிச்சு கொடுக்கிறது இந்த ஒரு பால் ஒழிச்சு கொடுத்துட்டு நல்லாயிட்ட ஒന്ന് mix செய்துட்டு எடுக்காம் இதுபோல நம்ம இலக்கி கொடுக்கிற സമയத்து பருப்புக்க கட்ட பிடிச்சிட்டு எடுக்கணும்ங்கில நல்லாயிட்ட ഒന്ന് இலக்கி கொடுத்துட்டு ഇങ്ങനെ உடைச்சு எடுக்கணும் ட்டனிட்டு வேணும் நம்ம இது தளபிச்சிட்டு எடுக்கാൻ இதுபோ தளச்சு வரനായിട്ട് தொடங்கிட்டுണ്ട് அப்ப இதுபோல நம்ம கை எடுக்காதே இலக்கி கொடுத்துட்டு வேணட்டது தளபிக்கാനായിട്ട് நல்ல ஒரு திக்க ஆன வரைக்கும் இது தளபிச்சிட்டு எடுக்காம் அப்ப இதே நல்லாயிட்ட തന്നെ தளச்சிட்டு இதுபோல குருகி வந்துட்டுണ്ട് நல்ல ஒரு திக்காயிட்ட തന്നെ வந்துட்டுണ്ട് இனி இதிலக்கு நமக்கு ஏலக்காய் பொடியும் அதுபோல തന്നെ சுக்கு பொடியும் ஒக்க சேர்த்து கொடுக்க அப்ப நான் இവിടെ ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடிச்சது சேர்த்து கொடுக்கணும்ண்டு இதின் கூட ஒரு 4 ஏலக்காய் கொஞ்சம் பஞ்சசார கூட்டிட்டு இங்க பொடிச்சு எடுத்துட்டுள்ளதான இதெல்லாம் கூடிட்டு வந்து mix செய்துட்டு கொடுக்க இதெல்லாம் இட்டு கொடுத்தின ശേഷം நல்லாயிட்ட ഒന്ന് mix செய்து கொடுத்துட்டு പിന്നെ ಇದிலக்கு நமக்கு ஒரு நுள்ள உப்பு சேர்த்து கொடுக்கட்டோ இந்த ஒரு மதுரக்க ഒന്ന് பேலன்ஸ் செய்ய வேண்டியிட்டான വളരെ കുറச்சு மட்டும் மதி ஒரே ஒரு நுள்ள உப்பு ആണ് நான் ಇದிலக்கு இட்டு கொடுத்துட்டுள்ளது இந்த ஒரு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மீண்டும் நல்லாயிட்ட ഒന്ന് mix செய்துட்டு கொடுக்க இதுப்போ ரெடி ஆயிட்டுണ്ട് இனி ಇದிலக்கு நமக்கு தேங்காயோட ഒന്നാം பால் ഒഴിச்சு கொடுக்க இந்த ஒரு பால் ഒഴിச்சு கொடுத்து കഴിഞ്ഞால പിന്നെ அது தளபிச்சிட்டு எடுக்கാനൊന്നും പാടില്ല ട്ടോ நல்லாயிட்ட ഒന്ന് mix செய்து கொடுத்தால மட்டும் மதி அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற பாலാണ് ട്ടോ நல்ல திக்காயிட்டுள்ள தேங்காய் பாலானது இത്രയും மதி இது இப்ப ரெடி ஆயிட்டுണ്ട് இனி ಇದிலக்கு நமக்கு நெய்யில கொஞ்சம் அண்டி பருப்பு முந்திரியும் പിന്നെ கொஞ்சம் தேங்காய் கொத்தக்க ഒന്ന് வறுத்திட்டு ಇದிலக்கு சேர்த்து கொடுக்க இதெல்லாம் ഒന്ന് ஃப்ரை செய்துட்டு எடுக்க வேண்டியது நான் ஒரு pan வெச்சு எடுத்துட்டுണ്ട് இந்த ஒரு pan லேக்கு நான் கொஞ்சம் நெய் ആണ് ട്ടോ வெச்சு கொடுக்கிறது நெய் ഒന്ന് சூடாயிட்டு வந்து കഴിഞ്ഞால தேங்காய் கொத்து சேர்த்து கொடுக்க ஆதியம் இது தேங்காய் கொத்து ഒന്ന് பிரவுன் கலர் ஆயிட்டு வந்து കഴിഞ്ഞால ಇದிலக்கு நமக்கு அண்டி பருப்பு முந்திரி இட்டு கொடுத்துட்டு ഒന്ന് ஃப்ரை செய்துட்டு எடுக்க அப்ப இதெல்லாம் ஃப்ரை ஆயிட்டு வந்துட்டுണ്ട് இனி நமக்கு இது பாயசத்துல கிட்டு கொடுக்க
അപ്പോൾ ഇത്രയുള്ളൂ നമ്മുടെ പായസത്തിൻ്റെ പരിപാടി. എല്ലാവർക്കും ഇഷ്ടമായിട്ടുണ്ടെന്ന് വിചാരിക്കുന്നു. ഇഷ്ടമായിട്ടുണ്ടെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യാനും ഷെയർ ചെയ്യാനും കമൻറ്റ് ചെയ്യാനൊന്നും മറക്കരുത്. ആദ്യമായിട്ടാണ് നമ്മുടെ ഈ ഒരു ചാനൽ കാണുന്നതെങ്കിൽ പ്ലീസ് ചാനലൊന്ന് സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് സപ്പോർട്ട് ചെയ്യുക. അങ്ങനെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുന്ന സമയത്ത് ബെൽ ബട്ടണും പ്രസ് ചെയ്തിട്ട് അതിൽ ഓൾ എന്ന ഓപ്ഷനും കൂടെ കൊടുക്കണം കേട്ടോ. എന്നാൽ മാത്രമാണ് ഞാനിടുന്ന വീഡിയോയുടെ നോട്ടിഫിക്കേഷനൊക്കെ നിങ്ങളിലേക്ക് എത്തുകയുള്ളൂ. അപ്പോൾ ഇനി അടുത്ത നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് വരുന്നവർക്കും എല്ലാവർക്കും ബൈ. താങ്ക് യു.